If a line intersects sides AB and AC of a triangle ABC at D and E respectively and is parallel to BC, prove that AD by AB equal to AE by AC. See figure கொடுத்துட்டாங்க. Figures கொடுத்துருக்காங்க, figure questionலயே கொடுத்துருக்கதை வச்சு இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த லைன் DEன்ற லைன் parallel to BCன்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Given DE parallel to BC. Theorem 6.1 நம்ம பார்த்தோம் இல்லையா. இஃப் அ லைன் drawn parallel to one side of a triangle, அந்த தியரம் படி ப்ரொசீட் பண்ணலாம். அந்த தியரம் எழுதியாச்சு. இந்த தியரம் படி AD by DB equal to AE by EC. இந்த ரேஷியோவை AD by DB எழுதினாலும் DB by AD எழுதினாலும் ஒன்று தானே, ஸோ அப்படியே நம்ம திருப்பி போடலாம். DB by AD equal to EC by E. ரெண்டு பக்கமும் 1 ஆட் பண்ணலாம். DB plus 1 divided by AD equal to EC plus 1 by AE. ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்னா, இப்போ LCM எடுக்கலாம். DB plus ADன்னு, DB plus ADன்னா இந்த ஹோல் லைன் நமக்கு கிடைச்சிடும். நமக்கு தேவை என்ன, பாதி AD by AB தான் தேவை. இப்போ நம்ம அந்த ABயை கொண்டுட்டு வர்றோம், அதுக்காக என்ன பண்ணுறோம், ப்ளஸ் ஒன்னை ஆட் பண்ணோம்னா எல்சிஎம் எடுக்கும்போது ஏ டிபி ப்ளஸ் ஏடின்னு வந்துடும், அதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். டிபி ப்ளஸ் ஏடினா ஏபி, இசி ப்ளஸ் ஏஇ அப்படின்னா ஏசி. ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆக்கினாலும் ஒன்று தானே, அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆக்குறேன், ஏசி அப்படின்னு வந்துருச்சா. அடுத்து இங்கே ஃபிகர் கிட்டேயே கொண்டு போயிடலாம் பேப்பரை. இப்போ ஏடி பை ஏபி அப்படின்னு கிடச்சிருக்கு, ஏஇ பை ஏசின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா,